வணக்கம் இது அகில ஊடகத்தின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆழமாக கால்பதிக்கும் சீனா தமிழர் சிங்களவர்களுக்கு மரண அடி இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மின்தடை சார்பாக வெளியான முக்கிய தகவல் ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடாக மாறும் ஸ்ரீலங்கா பிரதமர் வாழ்த்துச் செய்தி அனைத்துலக அரங்கில் தரமிறக்கப்பட்ட இலங்கை பல்கலைக்கழகங்களை மீள ஆரம்பிப்பது சார்பாக வெளியான முக்கிய தகவல் புகையிரத அதிபர்கள் சங்கம் திடீர் பணி பகிஷ்கரிப்பு இலங்கையில் எரிபொருள் பயன்படுத்துவோருக்கு அதிர்ச்சி தகவல் பதவி நீக்கப்படும் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் பசிலின் பின்னால் வந்து சந்தர்ப்பம் கோரிய முக்கிய அரசியல்வாதி வீட்டிலிருந்து வேலை செய்வதை நிச்சயம் நாம் ஊக்குவிக்க வேண்டும் பொரளை தேவாலயத்தில் கைக்கொண்டு பிரதான சந்தேக நபருக்கு எழுபத்தி இரண்டு மணி நேர விளக்கமறியல் பாராளுமன்ற அமர்வின் ஆரம்ப நிகழ்வுகளுக்கான விசேட ஒத்திகை ராஜபக்சக்களின் அரசாங்கம் பூச்சியம் வெளியான சர்ச்சை கருத்து இனி தொடர்வென விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ளூர் நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் பூகோள அரசியல் போட்டி மொழி வடிவங்களிலும் தாக்கம் செலுத்த ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை சீன வெளிவகார அமைச்சர் வாங்கி கொழும்பில் பங்கேற்ற அரச நிகழ்ச்சியில் தேசிய மொழிகளான சிங்களம் தமிழ் என்பன புறக்கணிக்கப்பட்டு இருந்தது இதுகுறித்து குறித்து இருதரப்பிலும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதன் பின்னணி குறித்து ஆராயப்பட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது நாட்டில் தொடர்ச்சியாக மின் விநியோகம் மேற்கொள்வதற்கான நுழைச்சோலை மின்னிப்பு நிலையத்திற்கு தடையின்றி நிலக்கரி விநியோகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதன் அடிப்படையில் தற்போது கையிருப்பிலுள்ள நிலக்கரி இந்த ஆண்டு மே மாதம் வரை போதுமானதாக இருக்கும் என்றும் இலங்கை மின்சார சபையினுடைய தலைவர் குறிப்பிட்டார் இவை சார்பாக மேலும் தெரிய வருகையில் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் பழுதடைந்துள்ள ஜெனரேட்டரை ஆய்வு செய்வதற்காக சீன நிபுணர் ஒருவர் இலங்கை வர உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்தது இந்த ஜெனரேட்டரை விரைவில் சீர் செய்து முன்னூறு மெகாவட் மின்சாரத்தை தேசிய மின்கண மின்கட்டமைப்பில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை மின்சார சபையினுடைய தலைவரான பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்தார் இதையடுத்து மின்சார விநியோகம் சார்பிலான தற்போது நிலைமையை ஓரளவுக்கு தீர்க்க முடியும் எனந்தமை தெரிவிக்கத்தக்கது துறைமுகங்களை நிர்மாணித்து இந்த நாட்டை கடல்சார் கேந்திர நிலையமாகவும் ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடாகவும் மாற்றி முன்னோக்கி செல்வோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அறிவித்தார் மக்கள் எதிர்கொண்டுள்ள சிரமங்களுக்கு நாமே பொறுப்பு மக் வரிசையில் நிற்பது ஒரு சிறந்த விடயமல்ல அதனை நாம் உணர்கின்றோம் நாம் சொந்த வசதிகள் பற்றி சிந்திக்கவே இல்லை சவால்களை வென்று நாட்டை முன்னேற்ற பாதையில் நோக்கி கொண்டு செல்வோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது ஜனவரி பதினெட்டாம் தேதி காலாவதியாகும் சர்வதேச இறையாண்மை பத்திரத்தை தீர்ப்பதற்கான தயாரிப்புகளுக்கு மத்தியில் ஸ்டாண்டர்ட் அண்ட் போர்ஸின் மதிப்பீடு பொருத்தமற்றது என இலங்கை மத்திய வங்கி அறிவித்தது எஸ்என்பி இலங்கையின் நீண்டகால இறையாண்மை கடன் மதிப்பீட்டை ரிபிள் சி பிளஸிலிருந்து ரிபிள் சி மைனஸாக குறைத்துள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியானது இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள பதிலறிக்கையில் குறித்த மதிப்பீடு பொருத்தமற்றது என குறிப்பிட்டுள்ளதுடன் இதேவேளை வெளிநாட்டுக் கடனை திருப்பி செலுத்தும் இலங்கையின் திறன் குறித்து ஃபிட்ச் தரப்படுத்தல் முன்னதாக எச்சரிக்கை விடுத்தது இதன்படி ஃபிட்ச் மதிப்பீடுகள் இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய வழங்குநர் நிலை மதிப்பீட்டை ரிபிள் சி மைனஸிலிருந்து டபுள் சி மைனஸுக்கு தரையிறக்கி உள்ளமை தெரிவிக்கத்தக்கது அனைத்து பல்கலைக்கழகங்களையும் மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்தது தற்போது ஏற்பட்டுள்ள சில நடைமுறை சிக்கல்கள் உடனடியாக தீர்க்கப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்து உள்ளதுடன் சகல மாணவர்களையும் உடனடியாக அழைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனைத்து பல்கலைக்கழக ஒன்றியம் கோரியுள்ளது எவ்வாறாயினும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஐம்பது சதவீத மாணவர் எண்ணிக்கையுடன் பல்கலைக்கழக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவரான பேராசிரியர் சம்பத் அமர்துங்கா அவர்கள் தெரிவித்தார் இந்நிலையில் பரீட்சைகளை நடத்துதல் இணையவழி கற்பித்தல் நடவடிக்கைகள் மற்றும் புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகள் என்பன தற்போது பல்கலைக்கழகங்களில் முன்னெடுக்கப்படுவதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவானது தெரிவித்தது கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது புகையிரத அதிபர்கள் சங்கம் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த பனிப்பகிஷ்கரிப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சங்கத்தினுடைய தலைவரான சுமேத சோமரட்னா அவர்கள் தெரிவித்தார் புகையிரத பயண கால அட்டவணையை நடைமுறைப்படுத்தாமை தொடர்ந்து ஊழியர்களை முறையாக நிர்வாகம் செய்ய தவறியமை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி முன்னெடுக்கப்பட உள்ளது புகையிரத அதிபர்கள் சார்பான அனைத்து பணிகளிலிருந்தும் விலகுவதற்கு தொடருந்து நிலைய நிர்வாக குழுவானது தீர்மானித்தது தூரசபை புகையிரதங்களை உரிய முறையில் இயக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளமையினால் எதிர்வரும் நாட்களுக்கான ஆசன முன்பதிவுகள் நேற்று முதல் இடம்பெற மாட்டாது என புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கமானது அறிவித்து இருந்தமை தெரிவிக்கத்தக்கது எந்த நேரத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் விழா அவர்கள் தெரிவித்தார் நேற்றிரவு ஒலிபரப்பான வானல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்ட அவர் எரிவாயு கப்பல்கள் மூன்று துறைமுகத்தில் தரித்து நிற்கின்றது டொலர் இல்லாமையினாலேயே கப்பல்களை வரவழைத்துள்ளோம் எனினும் அதனை பெற்றுக்கொள்ள டொலர் இல்லாத பிரச்சனை ஏற்பட்டு உள்ளதுடன் கடந்த ஏழு எட்டு நாட்களாக கப்பல்கள் தரித்து நிற்கின்றது சீனாவிடம் முன்னூறு மில்லியன் டாலர் கடன் பெற்றோம் இந்தியாவிடம் நானூறு மில்லியன் டாலர் கடன் பெற்றோம் பங்களாதேசிடம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கடன் பெற்றோம் எனினும் இந்த ஒன்றுமே ஒரு மாதத்திற்கு போதுமான எரிபொருள் பெறுவதற்கு போதுமானதாக இல்லை இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயத்தை தவிர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எனினும் ஜனவரி மாதத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதென இதன்போது இதன் போது உதய விழாவர்கள் தெரிவித்துள்ளார் லிட்ரோ கேஸ் நிறுவனத்தினுடைய தலைவரான தெசார் ஜெய்சிங் சிங் இன்றைய தினம் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் செய்திகள் தெரிவிக்கின்றது நிறுவனத்தின் புதிய தலைவராக வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினுடைய முன்னாள் தலைவரான ரேணுக பெரியரா அவர்கள் நியமிக்கப்பட உள்ளமை கூறப்படுகிறது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் எரிவாயு கலவை சம்பந்தமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான நெருக்கடியை கவனத்தில் கொண்டு ஜெய்சிங் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அனில் கொஸ்வத்த லிட்ரோகாஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் தெசாரா ஜெய்சிங் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் லிட்ரோகாஸ் நிறுவனத்திற்கு இரண்டு தலைவர்கள் நியமிக்கப்பட்டதுடன் மூன்றாவதாக ரேணுகா ரேணுக பெரியராவர்கள் நியமிக்கப்பட உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன போக்கிடமின்றி பசல் ராஜபக்சவின் பின்னால் வந்து சந்தர்ப்பம் கேட்டதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதியன முன்னணியின் நிர்வாக செயலாளரான ரேணுக பெரிராவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டு உள்ளதுடன் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் பொதியன முன்னணியின் முக்கிய மூன்று தலைவர்கள் பல அழைப்பு மேற்கொண்டதாக மைத்திரி அண்மையில் கூறியதாகவும் அதில் உண்மையில்லை எனவும் தெரிவித்தார் பசில் ராஜபக்சவிற்கு மைத்திரி பல அழைப்புகளை எடுத்த போதிலும் அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை என ரேணுக பிரிரா தெரிவித்து உள்ளதுடன் பின்னர் பிரபல பௌத்தமிக்கு ஒருவரின் தொலைபேசி வாயிலாகவே மைத்திரி பசிலை தொடர்பு கொண்டு தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் கேட்டார் எனவும் தெரிவித்து உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது வீட்டில் இருந்து வேலை செய்வதனை ஊக்குவிக்க வேண்டும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் தெரிவித்தார் வீட்டில் இருந்து வேலை செய்வதன் மூலம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும் எனவும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனியார் மற்றும் அரசாங்க ஊழியர்கள் வீடுகளில் இருந்து வேலை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முடக்கநிலை அறிவிக்கப்பட்ட காலங்களில் பலர் இவ்வாறே வீட்டிலிருந்து வேலை செய்தார்கள் எனவும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒரு கருமங்களை வீட்டிலிருந்து செய்ய முடியும் என்பது கோவிட் முடக்கநிலைகளின் போது தெரிய வந்ததாகவும் சுட்டிக்காட்டினார் மகரகம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இதனை சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது தேவாலயத்தில் நேற்று முன்தினம் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் சார்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த கொழும்பு குற்றவியல் தடுப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் புதுக்கடை நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளதுடன் சம்பவம் சார்பில் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட நால்வர் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் அத்துடன் இந்த குண்டு பதிமூன்று வயது சிறுவர் ஒருவரின் ஊடாக குறித்த தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்தமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரான நிகால் தல்தவா சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது பாராளுமன்றத்தின் இரண்டாவது அமர்வின் ஆரம்ப நிகழ்வுக்கான விசேட ஒத்திகை இன்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெறுகின்றதாக சட்டத்தரணி நரேந்திர பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தும் நோக்கில் இந்த ஒத்திகை நடத்தப்படுவதாகவும் பாராளுமன்றத்தின் இரண்டாவது அமர்வு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை மீதான ஒத்திவைப்பு வேளை விவாதம் நடத்துவதற்கு அண்மையில் நடைபெற்ற கட்சி தலைமை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இதன்படி எதிர்வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் இந்த விவாதம் நடைபெறும் என இதன்போது அவர் சுட்டிக்காட்டி இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது மக்கள் மத்தியில் ராஜபக்ஷக்களின் செல்வாக்கு இப்போது பூச்சியமாகிவிட்டது என்றும் அவர்களால் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியாமல் இன்று நாடு பெரியதொரு சிக்கலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்தார் எதிரணிகள் எல்லாம் சேர்ந்து செயற்பட்டால் அது குறித்து சரியான முடிவை தக்க நேரத்தில் எடுப்போம் என அவர் மேலும் உள்ளதுடன் உள்ளூராட்சி சபைகளின் கால நீடிப்பு ஒரு ஜனநாயக விரோத செயல் என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியை நீக்க முடியாது அது முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்கின்ற கடிதம் என்று சொல்வது தவறு எனவும் இதன்போது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் தொடக்கத்தோடு இணைந்திருங்கள் நன்றி